வணக்கம். நான் உங்கள் ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சனில் பொடி போட்ட கொடமிளகாய் கறி பண்ண போகிறோம். இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், அதுக்கு தொட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்டாலுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் போடக்கூடிய அந்த பொடி வந்து ரொம்ப நல்லா வாசனையாக நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க. நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குயிக்காக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியாக இந்த கொடமிளகாய் பொடிக்கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொடமிளகாய் பொடிக்கறி பண்ணுறதுக்கு ஒரு கால் கிலோ கொடமிளகாய் எடுத்துகிட்ருக்கேன். இது வெயிட்டில் வந்து ஒரு கால் கிலோ இருக்குது. இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். நீள நீளமாக இல்லைன்னா பொடி பொடியாக நம்ம விருப்பம்தான். நான் வந்து இப்படி ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணிக்க போகிறேன். கொஞ்சம் பெரிய பீசஸாகவே கட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது ரொம்ப ஈஸியாக வெந்துடும். பாருங்கள் இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்காச்சு. இந்த பொடி கறிக்கு நம்ம ஒரு பொடி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அதுக்கு வந்து 2 டேபிள்ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை எடுத்துகிட்டு இருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் தேங்காய், கொஞ்சம் கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள்ஸ்பூன் எள் எடுத்துகிட்டு இருக்கேன். நான் வந்து வெள்ளை எள் எடுத்துகிட்டு இருக்கேன். கருப்பு எள் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பொடிக்கு வந்து நம்ம வறுத்துப்போம். ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் இந்த 1 டேபிள்ஸ்பூன் எள் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வறுத்துப்போம். ஒருவேளை வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலையாக இருந்ததுன்னா ஃபஸ்ட் நம்ம அதை வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எள்ளு சேர்த்துக்கலாம். எள்ளு நல்லா வறுப்பட்டாச்சு. வறுத்த வேர்க்கடலையை சேர்த்துவோம். இது லேசாக வறுத்துக்கலாம். ஜஸ்ட் சூடானா போதும். ரொம்ப ஜாஸ்தி வறுக்கணும்னு அவசியம் இல்லை. ஜீரகம், கருகப்பிலை, தேங்காய் துருவர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சம் தேங்காயும் ட்ரை ஆகட்டும். நம்ம இதில் வந்து ட்ரை கோகோனட் கூட போட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா வறுப்பட்டாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் சூடு ஆறினதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயாச்சு. 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துப்போம். கடுகு வெடித்ததும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பு செவந்தாச்சு. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டோம்னா இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். வெங்காயத்தை வந்து சதுர சதுரமாகவும் நம்ம கட் பண்ணிக்கலாம், அப்படி நீள நீளமாகவும் கட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பாருங்கள் நல்லா அப்படி கண்ணாடி பதத்துக்கு வதங்கியாச்சு. ஸ்டவ் ஃப்ளேமாக சிம்மில் வச்சுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் ட்ரை மேங்கோ பவுடர், ஆம்ச்சூர் பவுடர் அப்படின்னு கிடைக்குது இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். இது நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் நான் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் நல்லா நிறம் வரும் அதுக்காக. எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸ்டவ் ஃப்ளேமாக சிம்மில் வச்சுட்டு தான் வதக்கிக்கணும், இல்லைன்னா அந்த மசாலா வந்து தீஞ்சிரும். பாருங்கள் இது நல்லா வதங்கியாச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கொடமிளகா, அதை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். வெங்காயம், இந்த மசாலா எல்லாமே வந்து இந்த கொடமிளகாயில் நல்லா கோட் ஆகட்டும். நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 50% வெந்திருக்கு பாருங்கள். இந்த கொடமிளகா வந்து கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப சாஃப்டாக வேக வச்சோம் அதோடய டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் ஆயாச்சு பார்க்கலாம். பாருங்கள் பர்ஃபெக்டாக வெந்திருக்கு. அதே நேரம் நல்லா க்ரன்ச்சியாகவும் இருக்குது. இந்த அளவு வதங்கினா போதும். ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சு வேக வச்சாலே நமக்கு இந்த அளவுக்கு வெந்துடும். இந்த வறுத்தம் இல்லையா வேர்க்கடலை எள்ளு எல்லாமே அது பாருங்கள் இந்த மாதிரி குறை குறப்பாக அரைச்சி எடுத்துட்ருக்கேன். இப்போ இதுலேருந்து நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பொடியை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து வெண்டைக்காய் பொரியல், கத்திரிக்காய் பொரியல் எல்லாத்துலேயுமே வந்து நல்லாயிருக்கும். தேவைப்பட்டதுன்னா இன்னும் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த எள்ளு வாசனை, வேர்க்கடலை வாசனையோட ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா அப்படியே வதக்கும் போதே மணக்குது. பொடி போட்ட கொடமிளகாய் கறி நல்லா க்ரன்ச்சியாக ரொம்ப கலர் மாறாமல் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சர்விங் பவுலுக்கு மாற்றிப்போம். பொடி போட்ட கொடமிளகாய் கறி சர்விங்க்கு ரெடி. நல்லா கொஞ்சம் கொடமிளகாய் ரொம்ப சாஃப்டாக போயிடாமல் கொஞ்சம் இந்த க்ரன்ச்சியாக ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம இதில் சேர்த்துருக்கோம் இல்லையா பொடி, அதில் வந்து எள்ளு வேர்க்கடலெல்லாம் போட்டிருக்கோமா, அதோடய வாசனையும் ரொம்பவே அருமையாக இருக்குது. நம்ம இதில் தக்காளி எதுவும் சேர்க்கலை. அந்த புளிப்பு காம்சூர் பவுடர் சேர்த்துக்கோம் பாருங்கள். அது அந்த அந்த புளிப்பு டேஸ்ட் வந்து அதுக்கு கொடுத்துருது. தக்காளி சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் அந்த ஒரு கிரேவி மாதிரி ஆகிடும். உங்களுக்கு சப்பாத்திக்கு வேணும், இந்த கிரேவி கறி மாதிரி வேணும்னா தக்காளி சேர்த்துக்கலாம். ட்ரையாக சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதத்துலாம் தொட்டுக்கிறதுக்கு வேணும் அப்படின்னா தக்காளி சேர்க்காம நம்ம இந்த ஆம்சூர் பவுடர் போட்டோம்னா சூப்பராக இருக்கும். இதையே வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு சாதம் போட்டு கலந்தோம்னா லஞ்ச் பாக்ஸுக்கு ரைஸாக கூட நம்ம எடுத்துகிட்டு போகலாம். இதே மாதிரி இதே மெத்தடில் இந்த கொடமிளகாய் பொடி கறியை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள்.
கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.